வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பச்சை பட்டாணி வேக வச்சது நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கரம் மசால், மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசால், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தழை. இது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பேன் எடுத்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். இதை அரைச்சி வச்சிருக்கிற கிரேவியை பார்த்திங்கன்னா இதை ஆயில் விட்டு நல்ல பச்சை வாசனை போக வணக்கிக்கலாம். பாருங்க, இது நல்ல பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டிங்கனாக்க ஆயிலோடு வெந்து போயிட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். நல்லா கலந்து விடுங்க, நல்லா சுண்டிடும், சீக்கிரமே சுண்டிடும். பாருங்க, இது போல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இது இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியை கலந்துறதுக்குனால இந்த பொடியை போட்டு நல்லா கலந்துக்கணும். இது 2 பேருங்கிறதுனால நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் 4-5 பேருக்கு வேணும்னா கொஞ்சம் கடலை மாவு அல்லது பொட்டுக்கடலை மாவை இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது பச்சை பட்டாணியை கலந்துக்கலாம். ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், 2 பேர்த்துக்கு மட்டும். இந்த டைமில் நம்ம கடலை மாவு கரைசலை கலக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி விட்ட உடனே இறக்கி வச்சுக்கலாம். நாங்கள் தேவையான உப்பு போட்டு இறக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேவியை சர்வ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஈவனாக கலந்துக்கோங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, நம்ம எந்த காய்கறி வேணாலும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம் தூவிக்கலாம். இது ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இல்லாமல் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. பொரி இருந்தால் நான் பொரி போட்டிருக்கேன். பூரி, குட்டி குட்டி பூரி உங்களுக்கு கடையில் கிடைக்குது, அப்படி நீங்கள் வீட்லேயும் பண்ணி போட்டுக்கலாம். ரவை கலந்து பூரி போடும்பொழுது நல்ல டேஸ்ட் வரும், கடை பூரி மாதிரியே கிடைக்கும். இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் பொரியே கொடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை, உடம்பும் கெடாமல் இருக்கும். இது மேலே இன்னும் கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம். இது கலந்த உடனே சாப்பிட்றணும், ஏன்னா பொரி நமத்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது.